ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாஸ்க் மாஸ்டரோட இஷ்யூ 3. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து ஹாங் மாதிரி போய் கேங் வர ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இவர் வந்து திரும்ப வந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஹாங்கை போட்டு லோ வந்து போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. லோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், லோக்கு கீழே தான் வந்து ஹாங் வேலை செய்கிறாரு. ஸோ லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேங் லீடர். இந்த மாதிரி நம்ம லோ வந்து சொல்கிறாரு, அவனை முதல்ல அடிச்சு கொள்ளுங்கண்ணா, நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பெயின் கூட வந்து நம்மளால் சண்டை போட முடியாது, சண்டை போட்டால் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்ற எல்லா விஷயமே இவனுக்கு வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சே நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கனா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, நம்ம ஹாக் இருந்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளோ வந்து சொல்கிறாரு, உனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நடந்துக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஒன்று உன் மூளை குழம்பிருக்கணும், இல்லைன்னா நீ வேணும்னு என்னை மாட்டி விடலான்னு பிளான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டே வந்து கன் எடுக்கிறாரு. கன் எடுத்துகிட்டு நான் அவனை எவ்வளோ நம்பினு தெரியுமா, என் கூட பிறந்தவங்களோட நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம லோ வந்து கன்னை லோட் பண்ணுறாரு. உனக்கு குட் பாய் ஹாங் அப்படின்னு சொல்லி கன்னை சுட ட்ரிக்கர் அழுத்தும் போது அவருக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு. ஸோ ஃபோன் எடுத்து, ஹலோ நான் லோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கிள்ளோ நான் பென்னி பேசுகிறேன், நீங்கள் அவனை கொல்லலை அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அங்கிள்ளோ நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, இந்த மாதிரி நம்ம ஹாங் வந்து எதுவுமே பண்ணலை, இந்த மாதிரி வேறு ஒருத்தர் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்கான், என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்திருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம அங்கிளும் வந்து கிளவி அங்கே போகிறாரு. போய் பார்த்தா டாஸ்க் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுருப்பல, ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருது. நம்ம அங்கிள் வந்துட்டு யார் இவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம பெண்ணு வந்துட்டு, எனக்கு தெரியல அங்கிள்ளோ, நான் வேணால் விசாரிச்சு பார்க்குறேன், நான் ஆல்ரெடி வந்து தேட ஆளுங்களும் வந்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆளுங்களான்னு திரும்ப வரேன் சொல்லி நம்ம போய் இப்போ சன்செட் பையனை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து காட்டுறாங்க. டாஸ்க் மாஸ்டர் கையில் கத்தியோடு வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஃபோட்டோகிராஃபிக் ரிஃப்ளெக்ஸ் மெமரி, ஸோ இதை வச்சு நான் சண்டை போடுறதுக்கு மட்டும் கற்றுக்கல, சுடுறதுக்கு மட்டும் கற்றுக்கல, நான் ஏகப்பட்ட விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தியை வந்து வேகமாக தூக்கி போகிறாரு. ஸோ கரெக்டாக கீழே வரும்போது திரும்ப பிடிச்சி வெட்டுறாரு. எதுன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி தான். ஸோ காய்கறி வெட்டவும் நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு நல்லா சமைக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு டிஷ்ஷை வந்து சமைச்சு அவங்க டின்னர், ஸோ டாஸ்க் மாஸ்டரோட லவ்வர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ அதுக்காக வந்து ஒரு டின்னர் வந்து செஞ்சுருக்காரு. செஞ்சு வச்சுருப்பா இந்த மாதிரி சாண்டி கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம சாண்டி வந்து பார்த்துட்டு, ஓ நீ உனக்கு சமைக்கலாம் தெரியுமா, ஒரே ராத்திரியில் நீ பெரிய பில்டிங் கட்டுவியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க, இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன் கேட்குறேன், இல்லை நீ தெரியாத விஷயம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கே, அதான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாண்டி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த சமையல் நான் சாப்பிட்டு பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து சொர்க்கத்துக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஒரு நிமிஷம் நான் வந்து ஃபினிஷிங் டச்சை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து பக்கத்தில் இருக்க முள்ளங்கி எடுத்து ஒரு ரோஜா பூ மாதிரி வச்சு பொனாபெட்டேட் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சாண்டி அதை பார்த்துட்டு, நான் இங்கே வந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து கேட்க, சாண்டி வந்து சொல்கிறாங்க, ஏன்னா நீ என்னை விட நல்லா சமைக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட் பையனை வந்து அங்கிளும் வந்து மீட் பண்ணிட்டாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி டாஸ்க் மாஸ்டரோட எல்லா பிக்சர்ஸையும் வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி இவன் தான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான், இந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல, நம்ம சன்செட் பையன் வந்து சொல்கிறாங்க, ஸோ உனக்கும் எனக்கும் இப்போ ஒரே எதிரி தான் இல்லை, ஸோ நம்ம ரெண்டு பேரும் இப்போ தொலை பண்ணுறது அவன் ஒருத்தன் தான், பேசாமல் நம்ம ஏன் அவனை தீட்டு கட்டிக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் நம்மளை யாராலையுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சன்செட் பையன் வந்து சொல்ல, அங்கிள்ளும் வந்து அதே தான் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவனை நான் பர்சனலாக வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய நிறையா இருக்குது, ஏன்னா என் ஹாங்கையே வச்சு அவன் வந்து கேம் விளையாண்டுருக்கான், ஸோ அதனால் நான் டாஸ்க் மாஸ்டர் மேலே சம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்ல, நம்ம சன்செட் பையன் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் விரும்புகிறேன், என்ன அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் வந்து சொல்ல வேணாம், எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம லோ வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சன்செட் பையன் வந்து, உனக்கு தெரியும் தான் இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்லணும், என்னென்னா உங்ககிட்ட இருக்கிறதே பெஸ்ட்டு மெர்சினரிஸ் எல்லாம் அவனுக்கு வந்து அனுப்பு, அது மட்டும் இல்லாமல் நீ கம்மியாக ஆள் அனுப்பிடாத, அவனுக்கு அதெல்லாம் பட்டாது, அவன் ரொம்பவே ஆபத்தான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம சன்செட் பையன் வந்து சொல்கிறாங்க. சரி நாங்கள் அதை பார்த்துக்குறோம், முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம லோ வந்து சொல்ல, நம்ம சன்செட் பையனும் அவங்களும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து அவர் லவ்வரோட வந்து டேட்டில் இருக்கார். ஸோ இந்த பக்கம் உங்கள் லவ்வர் வந்து சொல்கிறாங்க, ஸோ உண்மையிலேயே எனக்கு எப்படி நீ மூணு டைஸையுமே வந்து செவன் வர வச்ச அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க, இல்லை உன்னை பார்த்தேன் தோணுச்சு வர வச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஆ ஓகே ஓகே நான் இன்னொன்று சொல்லிட்டுமா, எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பேசாமல் இங்கேயே இருந்துருவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க, ஆ இருந்துடலாமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து ஏதோ ஒரு வந்து ஃபீலிங் ஆகுது. ஸோ திடீர்னு பார்த்தா அவர் வந்து முழிக்கிறாரு, முடிச்சுட்டு கீழே குனி அப்படின்னு சொல்லி சாண்டியோட சேர்ந்து அவங்க வந்து ஒரு சோஃபா கடையில் வந்து கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா ஃபுல்லாகவே வந்து புல்லட்ஸாக போயிட்டு இருக்குது. நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு, நான் சொல்கிற வரைக்கும் நீ இங்கே இரு, நான் மூணு சொன்னது இங்கேருந்து ஓட போகிறோம், என்ன மூணு என்னதுக்கப்புறமா சுற்றி பாரு எல்லா இடமே புல்லட்டாக இருக்குது, நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சாண்டியை தூக்கிட்டு வந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். டாஸ்க் மாஸ்டரோட காலுக்கு ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் தான் வந்து ஒரு புல்லட் வந்து போயிருக்கு.
ஸோ ஜஸ்ட்டில் வந்து மிஸ் ஆகிட்டாரு. அவர் கபோர்ட்லேருந்து கன்னெல்லாம் வந்திருக்கேன். இந்த பக்கம் சாண்டி வந்து கேட்குறாங்க, நீ எதுக்காக சமையல் செய்கிற இடத்துல வந்து கன்னெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, டாஸ்க் மாஸ்டர் வந்து அவரோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கிறார். அதாவது மாஸ்க் போட்டுருப்பாள், ஸோ அந்த ஃபேஸை காட்ட ஆரம்பிக்க நம்ம சாண்டி வந்து பயந்துடுறாங்க. நான் வர வரைக்கும் இந்த கபோர்ட் உள்ளே இருக்குது, நீ வெளில வந்துடாது அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து வெளில போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹாக் வந்து சொல்லுது, அவங்க உள்ளே தான் இருக்கான், அவனை போய் எல்லாம் கொள்ளுகடா அப்படின்னு சொல்லி சொல்ல, எல்லாம் உள்ளே வந்து பார்த்துட்டு அவனை வந்து பயங்கரமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் எதுவுமே ஆகலை. என்னென்னு பார்த்தா அது வந்து ஹாலோகிராமிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ அங்கே இருக்கவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஏய் இது என்ன ஹாலோகிராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மேலே வந்து டாஸ்க் மாஸ்டர் வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்டு சொல்லிடுறாரு. போட்டு தள்ளிட்டு ஒருத்தர் பிடிச்சி சொல்கிறாரு, இந்த சமையக்கட்டில் நிறைய சமையக்காரங்க இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து அவனை பிடிச்சி தூக்குறாரு. தூக்கி கரெக்டாக அந்த மூணு பேர் சுடும்போது அவங்க மேலே வந்து போட்டுறாரு. போட்டுட்டு வேறு வழி இல்லை, நான் இங்கேருந்து எதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் டேய் அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹாங் வந்து சொல்கிறாரு. சொல்கிறத விட செய்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வேகமாக போய் ஸ்பைடர்மேன் மாதிரி ஏகிறி லேண்டிங் வந்து பனிஷர் மாதிரி பண்ணுறாரு. ஸோ பனிஷர் மாதிரி கரெக்டாக அவரோட கன்ஸை வந்து எடுத்து அங்கே இருக்க ரெண்டு பேருமே வந்து போட்டு தள்ளிடுறாரு. டோனி நீ தானே எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி நம்ம சாண்டி கேட்க, இல்லை இப்போ தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹாங் வந்து அங்கே நிற்கிறாரு. நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு வேணாம் அவ்வளோ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்குள்ளே நம்ம ஹாங் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சிறாங்க. எங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்டுட்டு நீ வந்து இங்கே டேட்டிங்கில் இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணோட முதுகில் மிஷின் கனை வச்சு பயங்கரமாக வந்து சுட்டுறாரு. சுட்டு அந்த பொண்ணை வந்து டாஸ்க் மாஸ்டர் முன்னாடி சொல்ல, நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்குறாரு. இதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹாங்கை பார்க்க, அதுக்குள்ளே பின்னாடி வந்து ஷார்ட் கன் வச்சு மண்டையில வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து அங்கேயே வந்து மயக்க மாறாரு. அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு. ஸோ சாண்டி இறந்துட்டாங்க, டாஸ்க் மாஸ்டர் வந்து மயக்க மாறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவரோட மூஞ்சியில் வந்து துணியை கட்டி வேற ஒரு இடத்துக்கு வந்து இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்ததில் ஒரு விதத்தில் நல்லதாக போயிடுச்சு இல்லை ஹாங் அப்படின்னு சொல்லி நம்ம சன்செட் பேனு சொல்ல, நீங்கள் இப்போ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம், பட் ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி டாஸ்க் மாஸ்டர் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஐஸ்லே அவனோட அந்த துணியை கழட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. டாஸ்க் மாஸ்டரோட மூஞ்சில் இருக்க துணியை வந்து எடுக்கிறாங்க. ஒன்னே நம்ம பெயின் வந்து பார்த்துட்டு, ஸோ உன்னை பார்த்துல ரொம்ப சந்தோஷம் டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, உன்னை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், என்னோட சம்பளம் பாக்கி நீ எப்போ தரப்போற அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து கேட்க, மிஸ் பெயின் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்லே வந்து அவன் மூஞ்சில் போட்டு அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பெயின் இருந்துட்டு, சரி சரி வேலையை முடிங்க, இந்த டீமை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம லோவோட டீமை வந்து சன்செட் பேன் வந்து காலி பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நீ என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னால் வந்து தப்பிக்கவே முடியாது, அங்குள் லோ உங்கள் யாரையுமே சும்மா வேண மாட்டார் அப்படின்னு சொல்ல, யார் அங்குள் லோவா தம்பி, அங்குள் லோவெலாம் நாங்கள் எப்போயும் போட்டு தரணப்பா, நீ என்னப்பா இன்னும் அங்குள் லோ அங்குள் லோனே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவரெல்லாம் எம்பியை சேர்த்து போயிட்டாரு, உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லா ஹெட்டுமே வந்து சேர்த்து போயிட்டாங்க, மிச்சம் இருக்குது நீங்கள் மூணு பேர் மட்டும்தான், இப்போ உங்களையும் போட்டு தள்ளிட்டா உங்கள் ஆர்கனைசேஷனே மொத்தமாக முடிஞ்சிடும், என்ன ஏன் ஆளுங்க மேலே கை வச்சிருவீங்க, அதுக்கப்புறமா கேட்டால் டாஸ்க் மாஸ்டர் பண்ணான்னு சொல்லுவீங்க, அதையும் கேட்டு நான் உங்களுக்கு சும்மா இருக்கணுமா, அப்புறம் போகிறவனால நான் மதிக்காமல் போயிட மாட்டான், அதனால் உங்கள் யாருமே இங்கேருந்து நான் உயிரோடு விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பெயின் வந்து சொல்ல, உடனே அங்கேருந்து ஹாங் வந்து தன்னோட துப்பாக்கி வந்து எடுக்கிறான், அதுக்குள்ளே அவனை வந்து எல்லாருமே வந்து சுட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு தருகிறான், ஸோ அவனை கவனிச்சு அவனுமே அப்படின்னு சொல்லி நம்ம பெயின் வந்து சொல்கிறாங்க. நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு புரியுது, எனக்கும் இப்போ பரிசு தானே தரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நீ என்னோடய எதிரியாச்சு, அவனை நான் பயங்கரமாக கவனிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெயின் வந்து சொல்கிறாங்க. புரியுது என்னை பார்த்து நீ பயப்படுற, அதனால் நீ என்னை கொல்ல போகிற கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து கேட்க, பெயின் வந்துட்டு உன்னை கொல்றதுனா எப்படி வழி இல்லாமல் கொண்டு நினச்சியா, இதோ ஹாங்கை கொண்ட மாதிரிலாம் ஒன்றை கொல்ல மாட்டேன், நீ உன் உடம்புலேருந்து போகிற ஒவ்வொரு உயிரும் வழி அனுபவிச்சு வழி அனுபவிச்சு தான் போகணும். ஸோ நான் என்ன சொன்னேன்னு தெரியல ஐஸ்லே, இவனை தூக்கிட்டு போய் வழி இல்லாமல் கொள்ளுங்க, அதாவது திரும்ப வர்றதுக்கு வழி இல்லாமல் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து ஒரு மூட்டையாக கட்டி தூக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம வேண்ட கோக்கில் வந்து கேட்குறாங்க, நம்ம எதுக்காக இப்போ உயிரோடு வச்சுட்டு இருக்கோம் இவனை, இங்கே இவன் எங்கேயே கொண்டுறல அப்படின்னு சொல்ல, மிஸ் பெயின் என்ன சொன்னாங்க இவன் துடிச்சு துடிச்சு கொல்லணும்னாங்க, அதனால் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையிலேருந்து அவனோட மாஸ்க் மட்டும் கழட்டிடுறாங்க. கழட்டிட்டு தூக்கி போடுங்கடா கடலில் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, எல்லாம் சேர்ந்து டாஸ்க் மாஸ்டர் வந்து அந்த மூட்டையிலோ கட்டி கடலில் வந்து தூக்கி போட்டுறாங்க. மூட்டையில் வந்து ஒரு சின்ன கேப் மட்டும் இருக்குது, தண்ணி உள்ளே போய் சாகணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவேன், அதோடு வந்து இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ நம்ம டாஸ்க் மாஸ்டருக்கு என்னாச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த இஷ்யூவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னென்னா இமோட்டல் ஹெல்த் போட சொல்லி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. போடுறதுல வந்து பிரச்சனை இல்லை, அதில் ஒரே ஒரு பிரச்சனை தான், அது வந்து ஆல்ரெடி 35 இஷ்யூஸ் வந்து வந்துருச்சு. ஸோ 35 இஷ்யூ. ஸோ நான் வந்து வீடியோ போட்டனாலே கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கு மேலே போவோம். ஸோ 35 அவங்க நிறுத்தினா பரவாயில்ல, அவங்க வந்து நிறுத்தலை, அது இன்னமும் ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. 2018 2020 வரை ஆன்கோயிங்கில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஆன்கோயிங்கில் தான் போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரைட்டர் இப்போ இன்னொரு 2 காமிக்ஸ் வந்து எழுதிட்டு இருக்காரு, கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அண்ட் எம்பையர். ஸோ அவரோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் ஒரு 9 இஷ்யூ அண்ட் இமோட்டல் அதுக்கில் வந்து எத்தனை இஷ்யூ வரும்னு சொல்லி அவர் வந்து இன்னும் சொல்லலை. ஸோ மேபி இமோட்டல் அதுக்கில் அடுத்து வர இஷ்யூலையும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்து, கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸிலையும் வந்து இப்போ ஒரு 4 இஷ்யூ தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 இஷ்யூ. ஸோ மாதத்துக்கு ஒரு இஷ்யூ தான் வந்து விடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 5 மாதம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸிலையும் ஒரு ஹிண்ட்டை கொடுத்து
அதுக்கப்புறமா இந்த இமோர்டல் ஹல்க், கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இது ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போய் எம்பையரில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பையர்ன்றது அது வந்து இன்னொரு காமிக்ஸ் தான். அதில் வந்து இந்த ஆல் எவிங் தான் வந்து நம்ம இமோர்டல் ஹல்கோட ரைட்டர். ஸோ அவர் வந்து எம்பையரில் வந்து கோ ரைட்டராக வந்திருக்காரு. ஸோ அவர் சொன்னபடி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கண்டிப்பாக எம்பையரில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இமோர்டல் ஹல்க்கும் வந்து சேர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய சண்டையை தடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இமோட்டல் வரைக்கும் வந்து அதில் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, எம்பையருமே வந்து ஆன்கோயிங் தான் இருக்குது. அதில் ரெண்டு இஷ்யூ தான் வந்திருக்கு. இந்த பக்கம் நம்ம கார்டியன்ஸ் கேலக்ஸியில் நாலு இஷ்யூ தான் வந்திருக்கு. இமோட்டல் வரைக்கில் 35 இஷ்யூ வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஆன்கோயிங்களுக்கு ரொம்பவே பெருசு. நான் போடணும்னு நினச்சாலே வந்து ஒரு வருஷமாக ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல நினச்சது. ஸோ யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கேஸ், பாய். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாஸ்க்மாஸ்டரோட இஷ்யூ 4 நான் உங்களை பார்க்குறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.